ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரைட் நவு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, ஓகேவா, குரூப் டி அண்ட் என்டிபிசி எக்ஸாம்ஸ் ரிமைனிங் பேசஸ் ஆகட்டும், சிபிடி டூ ஆகட்டும், இது ரெண்டும் எப்போ நடக்கும், அண்ட் நின்று போன எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எப்போ ரெசியூம் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற திங்கிங்காக இருக்கும். ஸோ ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வீடியோ ஒன்று வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. பாக்கலனா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இங்க வருவோம். சோ வீடியோக்குள்ள போவோம் வாங்க. சார் சார் एक और थैंक यू सर आपने रिमाइंड करा दिया. एक थोड़ा सा सोशल मीडिया पे ये प्रश्न बार-बार आ रहा था, एक ट्रेसपासिंग को लेके था और दूसरा एक ये रिक्रूटमेंट को लेके भी था कि बहुत सारे रेलवे रिक्रूटमेंट करे तो उसकी क्या स्टेटस है सर, रिक्रूटमेंट के बारे में थोड़ा बता दें तो आपके जरिए लोगों तक पहुंच जाएगा. या 1923 पैरामेडिक्स और पैरामेडिक कैटेगरी, जैसे हमारे नर्सेज हैं, फार्मासिस्ट हैं, इनकी कैटेगरीज को हमने भरा है. ये सब मिला के लगभग 140,000 है जो लास्ट के 2 साल में हमने पूरा कर दिया प्रक्रिया. इसके अलावा जो हमारे पास आज की तारीख में जो हमारे एग्जाम्स चल रहे हैं, आइसोलेटेड मिनिस्ट्रियल कैटेगरी के 1663 हैं. इसके कंप्यूटर बेस्ड टेस्ट कंप्लीट हो गए हैं और इसके अब स्किल टेस्ट अब कंडक्ट किए जाएंगे. ये 1663 वैकेंसीज हैं. इसके अलावा जो नॉन टेक्निकल पॉपुलर कैटेगरीज हैं, जो ग्रेजुएट्स हैं, अंडर ग्रेजुएट्स हैं, गार्ड्स हैं, बाकी जो हमारे कमर्शियल कैटेगरीज के लोग हैं, उसके 35,000 वैकेंसीज का नोटिफिकेशन हम लोगों ने निकाला था. उसका पहला स्टेज जो कंप्यूटर बेस्ड टेस्ट है वो हो चुका है. उसके फाइनल स्टेजेस जो उसकी हैं, जो टेस्ट की, वो अब चल रही हैं. तो उसमें क्योंकि कोविड की प्रक्रिया आने की वजह से वो टेस्ट कंप्यूटर सेंटर्स में हो नहीं पाए हैं, तो मुझे उम्मीद है कि अब वो पेंडेमिक कम हो गया है और तो पूरी तरह से गया नहीं है, कई स्टेट्स में अभी भी दिक्कत है. तो जैसे ही हमें क्लियरेंस मिलेगा हम उन टेस्ट को भी पूरा कर लेंगे जल्दी, ताकि वो टेस्ट हमारे पूरे हो जाए. यस. सो அந்த வீடியோ பாத்திருப்பீங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா பாராமெடிக்கல் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அண்ட் தென் மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா December 20 முடிஞ்சிருச்சு, அதாவது போன வருஷம் சொல்கிறேன், 2020. அதுக்கப்புறம் December 28 தான் நம்ம என்டிபிசி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி நல்லாவே போயிட்டு இருந்தது. 6 பேசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பேஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதில் ஒரு 5 to 6 lakh கேண்டிடேட்ஸ் ரிமைனிங் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் இன்னும் நடக்கலை, ஓகேவா, அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆல்சோ மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணாங்க, பட் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு, ஓகேவா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கே தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கண்ட்ரி ஃபுல்லாக கொரோனா செகண்ட் வேவ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ தான் அந்த பேண்டமிக் ஓரளவுக்கு எண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில ஸ்டேட்ஸில் ஆனால் இன்னும் கொஞ்சம் கேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களாம் எங்கேயும் ரிலீஸ் பண்ணல சில ஸ்டேட்ஸில். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு அஃபிஷியல் அப்டேட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஓகேவா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்ஸ் இந்த கேசஸ்லாம் ஓவர் ஆன உடனே, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆன உடனே ப்ராசஸ் அப்படியே ரெசியூம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நின்று போன என்டிபிசிக்கு உடனே எக்ஸாம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் குரூப் டியை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. சொல்லலைனாலும் ஆஃப்டர் பே செவன் முடிஞ்ச பிறகு குரூப் டி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரைட் நவு யாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்காது, படிக்கிற மைண்ட் செட்டு. ஸோ இந்த வீடியோவில் மோட்டிவேஷனலாகவும் நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா. ஸோ எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இது, ஓகேவா. ஏன்னா அவங்க பாருங்கள் அஃபிஷியலாக இன்னும் கூட அப்டேட் வரல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான் ஜூலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், July 3rd week or 4th week. அது மிஸ் ஆகிடுச்சுன்னா ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸாம்ஸ் நடத்திடுவாங்க. ஏன்னா டிசிஎஸ் தான் வந்து எக்ஸாம் நடத்துவாங்க, அவங்களோட ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். ஏன்னா க்ரோர்ஸில் வந்து அப்ளிகேஷன் வந்துருக்கு, எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ க்ரோர்ஸில் இருக்கும் போது அவங்களுக்கும் எக்ஸாம் வைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஒன்ஸ் இவங்க வந்து பிரேக்லாம் நிறையா கொடுப்பாங்கல்ல, லைக் குரூப் டி என்டிபிசி நடக்கும் போதே ஒவ்வொரு பேசலையுமே நடுவில் கேப்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி கேப்ஸ் இப்பயும் இருக்கலாம். அந்த கேப்ஸில் எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் கூட கண்டக்ட் பண்ணப்படலாம், இல்லை எஸ்எஸ்சி அதுக்கப்புறம் கூட ரெசியூம் ஆகலாம். பட் அதை இப்போ சொல்ல முடியாது, பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நின்று போன எக்ஸாம்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ரெசியூம் ஆக போகுது. ஏன் நான் இதை ஒரு மெயினாக சொல்கிறேன்னா, ஒன்ஸ் ரெசியூம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஸ்பீடாக கட கட கடன் எக்ஸாம் வச்சுருவாங்க, உங்களுக்கு படிக்க எதுவுமே டைம் இருக்காது. ஸோ இதுதான் படிக்கிற டைம். பட் சில பேர் சொல்லலாம், இதுவே ரொம்ப அதிகமாக டைம் ஆகிடுச்சு ப்ரோ, இன்னும் டைமானு பட் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமாக போயிட்டதால் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, இல்லைனா நம்ம என்டிபிசி எப்பயோ முடிஞ்சு குரூப் டி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்திருக்கோம், ஓகேவா. ஸோ சிபிடி டூ வில் பி கண்டக்டட் ஆஃப்டர் ஆர்ஆர்பி குரூப் டி தான், இது வந்து ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷனில் அவங்களே சொல்லியிருந்த ஒரு விஷயம். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அஃபிஷியல் கான்ஃபரன்ஸில் அவங்க சொன்னது.
ஆல்சோ இன்னும் நிறைய வேகன்சிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் இன்னொரு ஒரு அஃபிஷியல் லெட்டர் பார்த்தேன். ஸோ நிறையா படிங்க. பாசிட்டிவான நியூஸ்ன்னு நான் சொல்லலாம், ரயில்வேஸ் எஸ்எஸ்சிஸ் அண்ட் யூபிஎஸ்சி இதெல்லாம் சேர்த்து அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, கண்டிப்பாக அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பி கேர்ஃபுல், எல்லாருமே கேர்ஃபுல்லாகவும் இருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் செட்டாகவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சிஇடி எக்ஸாம்ஸாகவும் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் இயரில் கூட இம்ப்ளிமெண்ட் ஆகலாம், ஏன்னா இந்த செப்டம்பரில் சிஇடி சொல்லியிருந்தாங்க, பட் இந்த செப்டம்பரில் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே சிஇடியில் போனாலும் போகலாம், பட் சிஇடியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் யாரும் பயப்படவே பயப்படாதீங்க, நம்ம சேனல் இருக்குது, நான் இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணலாம் உங்கள் செலெக்ஷனுக்காக. ஓகேவா? அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், நம்மளோட ஸ்பெஷல் ஜிஎஸ் கோர்ஸ். ஸோ சூப்பர் ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன்லேயும் இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி டிஸ்கவுண்ட் இல்லையா டிஸ்கவுண்ட் இல்லையான்னு கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட டிமாண்டால் இன்றைக்கி ஃப்ளாட் 20% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்குது வீடியோ கோர்ஸில். ஸோ வீடியோ கோர்ஸ் என்ன, அதனால் என்ன யூஸ், அதெல்லாமே நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா ரீசனிங் 30, சயின்ஸ் 25, மேக்ஸ் 25 அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அவேர்ஸ் ஒரு 20. ஓகேவா? ஸோ இதில் நம்ம கோர்ஸில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பற்றின ஐடியாஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம் நம்ம சேனலில், ஆனால் கொஞ்சம் ரீசனிங் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோ கோர்ஸில் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி டோட்டல் சாப்டர்ஸே இது தான் உங்களுக்கு. ஓகேவா? மொத்தமாக நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சாப்டர்ஸே இது தான். வேறு லெவலில் ஃபினிஷ் பண்ணியாச்சு கெமிஸ்ட்ரியை, கெமிஸ்ட்ரியை வேறு லெவலில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்தந்த சாப்டர்ஸ் எல்லாமே. சாப்டர் எடுத்துட்டு தென் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். லைக் நம்ம பேட்டர்ன் அப்படி தானே போவோம், ஃபிசிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே, அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஐடியா இல்லைனா கூட, கெமிஸ்ட்ரியே ஐடியா இல்லைனா கூட ஃப்ரம் த பேசிக் ஜீரோ லெவல் டு எக்ஸாம் லெவல் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். சாப்டர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணதால் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் கிளாரிட்டி இருக்கும். அண்ட் தென் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்போஸ்ட் மட்டும் இந்த வீக்கில் முடிச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த கோர்ஸில். இதெல்லாம் கெமிஸ்ட்ரி பார்ட்டு. மேட்டர் இன் அவர் சரௌண்டிங் இஸ் மேட்டர் அரௌண்ட் அஸ் பியூர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ வேறு லெவல் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இதெல்லாம் நான் ஸ்டார் மார்க் போட்டுருக்கிறதுலாம். அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்பொழுது கெமிஸ்ட்ரியில் வெயிட்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு ப்ரீவியஸ் இயர்லலாம். ஈக்குவேஷன் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் நியூமெரிக்கல்ஸ் கேட்டிருக்காங்க, மோல் கான்செப்ட் பற்றி, அட்டாமிக் மாஸ் கேல்குலேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் இருக்கும். PDF உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் லிங்க் மூலயமா. அண்ட் வீடியோ இருக்கும், வீடியோ வந்து டில் எக்ஸாம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது இவ்வளவும் பார்ப்போம். தென் பயாலஜி, பயாலஜியில் ஆல்ரெடி 2 chapters ஓவர், அடுத்தடுத்து போயிட்டுருக்குது. மேபி இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் ஆகிடும் மொத்தமாக. ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் செல்லு, டிஷ்யூஸ், டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம், லைஃப் ப்ராசஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ், ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன். ஸோ இந்த சாப்டர்ஸும் போயிட்டுருக்குது வேறு லெவலில். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ். ஸோ இவ்வளோ சாப்டர்ஸு உங்களுக்கு இவ்வளோ சாப்டர்ஸ் கிடைக்கும், கிளாஸ் வீடியோஸ் ப்ளஸ் அந்த கிளாஸ் வீடியோஸோட எண்டில் அதுலேருந்து கேட்கப்பட்ட க்வெஷ்சன்ஸ், அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் எல்லாம் சேர்ந்து ஒரு 1400, ஹிஸ்ட்ரியில் ஒரு 200 க்வெஷ்சன்ஸ், ஜாகிரஃபியில் ஒரு 250 க்வெஷ்சன், இந்தியன் பாலிட்டியில் ஒரு 150 க்வெஷ்சன் அண்ட் தென் எக்கனாமிக்ஸில். ஏன்னா கம்பேரிங் டு சயின்ஸ், சயின்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. லைக் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 வருது, ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 or 2 க்வெஷ்சன்ஸ் வருது, இந்தியன் பாலிட்டியில் ஒரு 2-3 க்வெஷ்சன்ஸ் வருது, அண்ட் எக்கனாமியில் ரேராக ஒரு க்வெஷ்சன் வருது இல்லைனாலும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து மெஜாரிட்டியாக நீங்கள் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸில் 25 out of 25 நீங்கள் அடிச்சிடணும். தென் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணிவிட்டு ஒரு 70+ எடுத்தாலுமே சேஃப் ஸ்கோர், இல்லை ஒரு 65+ எடுத்தாலுமே சேஃப் ஸ்கோர்னு நான் சொல்லுவேன். ஏன், 1 lakh வேகன்சி இருக்குது ஓவரால் இந்தியாவில், அண்ட் நம்ம சென்னையில் அப்ராக்சிமேட்லி 9500+ வேகன்சி, பம்பர் வேகன்சி, இதுக்கு மேலே இந்த மாதிரி வேகன்சி வருமா அப்படின்னு ரயில்வேஸில் சொல்ல முடியாது. ஓகேவா? அண்ட் தென் ஃபிசிக்ஸோட ஜென்ரல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஃபிசிக்ஸில் ஒரு 7-8,
கெமிஸ்ட்ரியில் ஒரு 9 to 10 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க அண்ட் தென் பயோ. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேஜராக இம்பார்ட்டன்ஸ் தராங்க அண்ட் தென் பயோ தராங்க. இந்த கோர்ஸ் யார் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்டிபிசி சிபிடி 2 கொடுக்க போகிறீங்க, மெயின்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த பேட்ச் வந்து ஒரு ஜாப் டிசைடிங்காக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா, இவ்வளோ எம்சிக்யூஸ் ப்ளஸ் இவ்வளோ சாப்டர் கிளாஸ் வீடியோஸோடு எல்லாமே சேர்த்து இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வெறும் 399 தான் ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் இன்னும் ஆஃபர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி 1 டேக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஆப் நேமு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனாலும் கிடைக்கும், இல்லை கீழேயே நான் வந்து ஆப் லிங்க்கு கோர்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அப்படி டவுட் இருந்தாலும் அதுலேயே ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும் நம்ம ஆப்லேயே, அந்த சாட் பாக்ஸில் உங்களோட டவுட்ஸை கொடுங்க, டவுட்ஸ் கண்டிப்பாக கிளாரிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் ஆஃபர், யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் நவு யாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் என்ன அப்படின்னா, என்னோட இந்த கோர்ஸ்க்கு நான் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் லைவ் செஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கேன். லைவ் செஷன்ஸ் கொண்டு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிலேருந்து பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி வரைக்கும், சின்ன சின்ன பாயிண்ட்லேருந்து லைக் நீங்கள் எப்படி படிக்கலாம், உங்களோட வீக் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அந்த செக்ஷனில் என்ன பண்ணலாம், எப்படி எப்படி படிக்கலாம், டெய்லி உங்கள் டைம் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், அண்ட் என்ன பார்த்தன விஷயங்கள், இது நிறைய பேசிகிட்டு இருக்கோம் வீக்லி வீக்லி லைவில். லைவில் ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்னால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்ததால், ஸோ ரைட் நவு யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் இவர் அப்துல் கலாம் சார், அதனால் அவரோட கோட் நிறையா நீங்கள் பார்த்துக்கலாம் என்னோட வீடியோஸில். பிலீவ் இன் யுவர் செல்ஃப் டு அச்சீவ் கோல், ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு கோட்டு தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். இதில் ரொம்ப பவர் இருக்குது. என்னென்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பவர் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட பவர் இருக்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது, அதை வெளியே கொண்டு வரது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாமே வந்து நம்மளை யாருமே அப்ரிஷியேட் பண்ணலை. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் பட் யாருமே அப்ரிஷியேட் பண்ணலை, பாராட்டலை, உன்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லனா, அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து செய்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் யாரும் என்னை பாராட்டுறது இல்லை, எல்லாரும் நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபீல்டு தான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். எனக்கு நல்லாவே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே தெரியும். பட் நம்ம அது எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்து சாதிச்சு காட்டினா மட்டும்தான் நம்ம கோல், நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் காணாமலே போயிடுவாங்க, ஆர் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஸோ ரைட் நவ் உங்களுக்கு தேவை நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி. அண்ட் எதை எதை படிக்கணும், நீங்கள் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக டைம் இருக்குது, ஆனால் நீங்கள் ஃபுல்லாக உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தேன், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ரோ, என்னால் முடியுமா என்னால் முடியுமா. நீங்கள் நினச்சா முடியும், அதுக்கேற்ற மாதிரி டைம் அலாட்மெண்ட் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஓகேவா. இந்த அட்டெம்ப்ட் யாருமே விடக்கூடாது. நிறைய பேர் செலெக்ஷன் வாங்கிட்டு நம்ம சேனலில் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி தரீங்க, நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.